பிரெஞ்சு தேசத்தில் பறந்து வாழும் தமிழ் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இல்லங்களில் இருந்தவாறு எல்லோராலும் அறியப்பட்ட பச்சைமட்டை புத்தகமான நடைமுறை பிரெஞ்சின் ஆசிரியர் பிரகலாதனின் நேரடி கண்காணிப்பில் ஜூமினூடாக இணையவழி கல்வி 4-1 ஆரம்பமாக உள்ளது. மட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்களை உள்வாங்கப்பட இருப்பதனால் உங்கள் வகுப்பு நுழைவை உறுதிப்படுத்த அழையுங்கள். 0 7 8 2 8 8 5 9 1 6. வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. Comment ça va? நாங்கள் நேஷனலிட்டி சம்பந்தமான கேள்விகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் அதற்கான தமிழ் விளக்கங்களை நீங்கள் என்னுடன் தொலைபேசியில் உரையாடுகையில் கேட்டிருந்தீர்கள். அந்த வரிசையில் நாங்கள் இன்று பார்க்க இருக்கும் கேள்வி, Qui a le pouvoir législatif en France? அதாவது ஃப்ரான்ஸில் சட்ட அதிகாரம் யாருக்கு உள்ளது என்று. அப்போ அதுக்கு விடை, Le Parlement français a le pouvoir législatif en France. அது என்ன பார்லமெண்ட் ஃப்ரான்சே? தெரியாதா? ஃப்ரெஞ்சு பாராளுமன்றம். அந்த ஃப்ரெஞ்சு பாராளுமன்றம் வந்து லு பார்லமெண்ட் ஃப்ரான்சே 2 சபைகளை கொண்டது. அதில் முதலாவது லு செனா, அடுத்தது லசம்பிளே நேஷனல். திருப்பி சொல்கிறேன், லு செனா, அடுத்தது லசம்பிளே நேஷனல். முதலில் செனாவை பற்றி பார்ப்போம். இந்த செனா லு பலே டு லுக்சம்பூர் என்ற இடத்தில் உள்ளது. அந்த கட்டிடத்தை சொல்வோம் வந்து லு பலே டு லுக்சம்பூர் என்று சொல்வோம். 348 செனாத்தர் இங்கு உள்ளனர். சரியா? கொன்சையே டெபார்ட்மெண்டோ, கொன்சையர் ரெஜியனோ, லே டெபியூட்டே, இவர்கள் தான் இந்த செனாத்தரை தெரிவு செய்வார்கள். அடுத்தது லசம்பிளே நேஷனல். லசம்பிளே நேஷனல் இதை சொல்வோம் வந்து ஷாம்பர் பாஸ் என்று சொல்வோம். செனாவை சொல்வோம் வந்து ஷாம்பர் ஓத் என்று சொல்லி, அசம்பிளே நேஷனலை சொல்வோம் வந்து ஷாம்பர் பாஸ் என்று சொல்லி சொல்வோம். இந்த அசம்பிளே நேஷனல் இருக்கும் கட்டிடத்தை வந்து சொல்வோம் லு பலே பூர்போம். லு பலே பூர்போம். உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாம், c'est quoi le palais bourbon? அப்ப நீங்க சொல்லலாம், c'est l'assemblée nationale என்று சொல்லலாம். சரி, 577 député இங்கு உள்ளனர். சரி, 577 577 député député என்று சொல்லுவோம் பாராளுமன்ற உறுப்பினர்களை. சரியா? அப்ப 2 சபை உள்ளது, லு செனா, அடுத்தது l'assemblée nationale. அப்ப சட்ட உருவாக்கங்களை லு பார்லமோ ஃப்ரான்சே தான் செய்வார்கள். தெரியும், அதில் அசம்பிளே நேஷனலில் நீங்கள் வந்து குவர்னுமோ என்று சொல்லி இருக்குது. குவர்னுமோ என்று சொன்னால் அரசாங்கம். அப்போ அரசாங்கம் வந்து பிரிமியர் மினிஸ்டர் இல்லை மினிஸ்டர், இவர்களை வந்து நாங்கள் குவர்னுமோ என்று சொல்லுவோம். இவைகளை பற்றி நாங்கள் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். இப்போது நாங்கள் பாடத்துக்கு வருவோம். நாங்கள் இன்று பார்க்க இருப்பது லே சாக்சன். லே சாக்சன், சரியா? அதை நான் சேர்த்து சொல்கிறேன், பாருங்கோ, லே ஆக்சன். சரியா? அப்போ நாங்கள் இதில் பாருங்கோ, லே என்ற சொல்லில் வந்து கடைசியில் ஒரு மெய்யெழுத்து வருது, பிற அங்கால உயிரெழுத்து வருது. அப்போ ரெண்டபடியால் இந்த எஸ்ஏ மாவையும் சேர்த்து வாசிப்பேன். அப்போ லே சாக்சன் என்று சொல்லி வாசிக்கிறேன். இதுக்கு அர்த்தம் வந்து ஒலி குறியீடுகள். ஒலி குறியீடுகள், சரி? அப்போ நாங்கள் இங்கிலீஷில் வந்து இந்த ஒலி குறியீடுகள் இல்லை, ஆனால் எங்களுடைய தமிழில் ஒலி குறியீடுகள் இருக்கின்றன. சரியோ? இப்போ உதாரணமாக காணா என்ற எழுத்துக்கு மேலே நாங்கள் குற்று போட்டோம் என்ற இக் என்று சொல்லி வருது. என்ன விசிறி போட்டோம் என்று சொன்னால் கி என்று சொல்லி ஒலி மாறுது. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு மொழியிலேயும் இந்த எழுத்துக்களுக்கு மேலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒலி குறியீடுகள் இருக்கிறது. சரியா? ஃப்ரெஞ்சு மொழியில் 5 ஒலி குறியீடுகள் இருக்கின்றன. சரி, அவற்றை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். அப்போ அதில் முதலாவது லக்சோ ஏகு.
லெக்சோ ஏகு. சரியா, இந்த குறி வந்து எ என்ற எழுத்துக்கு மட்டும் போடுவோம். நாங்கள் தமிழில் வந்து மெய் எழுத்துகளுக்கு மேலே இந்த குற்று விசிறிதழ் போடுவோம். ஆனால் ஃப்ரெஞ்சில் எக்ஸோ ஏகு எ என்ற எழுத்துக்கு மட்டும் போடுவோம். போட்டால் ஏ என்ற ஒலி வேறு. சரி, உதாரணத்தை பாருங்க. கஃபே, கஃபே. தே, எக்ரோன். தெரியும், கஃபே உங்களுக்கு தெரியும். கோபி, தே, தேயிலை அல்லது தேநீர். எக்ரோ வந்து திரை என்றதை குறிக்குது. சரியா, தொலைக்காட்சி திரை அப்படியான திரையை சொல்வோம் வந்து எக்ரோ என்று சொல்லி. சரியா, அல்ல கணனி திரை அது எல்லாத்தையும் பொதுவாக எக்ரோ என்று சொல்லி சொல்லுவோம். ரைட், இந்த எக்ஸோ ஏகு பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்ப்போம். இந்த எக்ஸோ ஏகு ஒரு சொல்லில் முதல் எழுத்தாக எ வந்தால் போடுவோம். சரி, ஒரு சொல்லில் எ என்ற எழுத்து முதல் எழுத்தாக விதைக்க போடுவோம். உதாரணம் பாருங்க. எக்கோல், எக்கோல் பாடசாலை. எ லே ஃபோன், எலேஃபோன் யானை. எ டு டியோன், எட்டுடியோன், எட்டுடியோன். சரியா, மாணவன். அப்போ ஒரு சொல்லுங்க முதல் எழுத்தாக விதைக்க நாங்கள் இந்த எக்ஸோ ஏகு போடுவோம். இல்லாவிட்டால் ஈடன் எஃப் எஸ் இக்ஸ் வந்தால் நாங்கள் இதை போடக்கூடாது. சரி, ஈடன் எஃப் எஸ் இக்ஸ் வந்தால் இந்த எக்ஸோ ஏகு போடக்கூடாது. சரி, அதுக்கான உதாரணத்தை பாருங்க. ஷெஃப், ஷெஃப். சரி, அப்போ இப்படி வரைக்கும் நீங்கள் ஏ என்ற சத்தம் பெறுது தானே. அப்போ அதால் நாங்கள் அந்த குறி போடுவதில்லை. ஷெஃப் தலைவர். அடுத்த உதாரணம் பாருங்க. எஸ்கலியே, எஸ்கலியே, எஸ்கலியே மாடி படியை சொல்லுவோம், எஸ்கலியே. அதே மாதிரி எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் உதாரணத்தை சொல்லுவோம். சரியா, நாங்கள் ஒரு எ என்றது எஃப் எஸ் இக்ஸுடன் விதைக்க போடக்கூடாது. அதே நேரம் ஒரு சொல்லின்ற இறுதி எழுத்தாக ஓசை உள்ள எ வந்தால், சரியா, ஒரு சொல்லின்ற கடைசியில் எ என்ற எழுத்துக்கு ஓசை இருக்கேக்க நாங்கள் இந்த குறிய பாய்ப்போம். உதாரணம் பாருங்க. ஃபேர்மே, ஃபேர்மே, ஃபேர்மே என்று சொன்னால் மூடியுள்ள, பூட்டியுள்ள என்றதை குறிக்குது. இல்லாட்டி எத்தே என்று சொல்லுவோம், எத்தே. அப்போ இந்த எத்தே என்ற சொல்லு வந்து நாங்கள் பேர் சொல்லாக விதைக்க கோடை காலத்தை சொல்கிறோம். சரியா, அப்போ இது ரெண்டாவது. அடுத்தது மூன்றாவது வந்து மே, ப்ரே அல்லது தே என்ற சொல்லு, அதாவது ஒரு சொல்லுன்ற முன் பகுதியாக விதைக்க நாங்கள் வந்து இந்த எக்ஸோ ஏகு பாய்ப்பு. உதாரணம் பாருங்க. மேக்கொனி, மேக்கொனி, கொனி என்று சொன்னால் அறிந்த. மேக்கொனி என்று சொன்னால் அறியப்படாத என்றது குறிச்சு. அதே மாதிரி பிரேயவி, பிரேயவி, அவி என்று சொன்னால் அறிவிப்பு. பிரேயவி என்று சொன்னால் முன் அறிவிப்பு. அதே மாதிரி தேசக்கோர், தேசக்கோர், அக்கோர் சம்மதம், தேசக்கோர் சம்மதமின்மை. அப்போ நாங்கள் இந்த மூன்றுக்கும் வந்து நாங்கள் வந்து எக்ஸோ ஏகு பாய்ப்போம். இனி அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது எக்ஸோ கிராவ். எக்ஸோ கிராவ் மூன்று எழுத்துகளுக்கு மேலே நாங்கள் இடுவோம். ஆ, எ, இ, இந்த மூன்று எழுத்துக்களுக்கு மேலே எக்ஸோ கிராவ் இடலாம். ஆனால் எக்கு மேலே இடுகையில் மட்டும்தான் அதன்ட ஓசை மாறுகிறது. சரி, ஒலி மாறுகிறது. மற்ற இது எழுத்துக்களுக்கு மேலேயும் வருகையில் கருத்து மாறுகிறது. நாங்கள் இனி அடுத்ததாக பார்ப்போம். அப்போ நாங்கள் அதுக்கு முதல் ஏவில் வருகைக்கு எப்படி உச்சரிக்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதன் உதாரணம் பாருங்க. ஃப்ளஷ், ஃப்ளஷ், ஃப்ளஷ் என்று சொன்னால்
அம்பு அல்லது அம்புக்குறியை சொல்வோம். லெவ்ரு, லெவ்ரு, லெவ்ரன்னு சொன்னால் உதடு, உதடு சொல்லுவோம் லெவ்ரு. சரியா? அப்போ இது அக்சோ கிராவ். இதை எங்கே பாவிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சொல்லுன்ற இறுதியில் அடுத்து எஸ் வெர்மாயின். சரியா? நாங்கள் பொதுவாக இந்த அக்சோ கிராவை இடுவோம். அதாவது பொதுவாக ஒரு சொல்லுண்ட இறுதியில் தான், ஒரு சொல்லுண்ட இறுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். ஏக்கு பிறகு எஸ் வந்தால் நாங்கள் இந்த அக்சோ கிராவ் போடுவோம். உதாரணம் பாருங்கோ, த்ரே, த்ரே, த்ரேன்னு சொன்னால் மிக, ப்ரோசே, ப்ரோசே, சரியா, ப்ரோசே என்று சொன்னால் வழக்கு. அடுத்தது சுக்ஸே, சுக்ஸே என்று சொன்னால் வெற்றி. சரியா? அப்போ நாங்கள் இந்த மூன்று சொற்களையும் பார்த்தனாங்க. ஆனால் பன்மையிலே நாங்கள் வந்து பொதுவாக ஒரு சொல்ல ஒரு மேலிருந்து பன்மையாக மாற்றிக்கையும் எஸ் போடுவோம், ஒருக்கு பிறகு எஸ் வரும். ஆனால் அந்த நேரம் நீங்கள் இதை போடக்கூடாது. சரியா? இது வந்து ஒரு சொல்லாக விதைக்கு தான் நீங்கள் போட மனம் வந்து, ஆனால் பன்மையாக்க மாற்றிக்க எஸ் விதைக்க அதுக்கு இந்த இந்த விதி செல்லுபடியாகாது. சரியா? அடுத்தது ஒரு சொல்லின்ற இறுதியில் வெறும் சிலாவுக்கு முன்பாக எ இருந்தார். சரியா? சிலாபுக்கு முன்பாக எ இருந்தார். உதாரணம் பாருங்க, கொலேஜ், கொலேஜ். அப்போ கடைசியில் ஜன்று வருது, அந்த சிலாபுக்கு முன்னால் எ இருக்குது. ஆகவே நாங்கள் அக்சோ கிராவ் போடுறோம், கொலேஜ். இன்னொரு உதாரணம், ஷெக், ஷெக், ஷெக் என்று சொன்னால் காசோலையை சொல்வோம். அடுத்தது போயத், போயத், கவிஞரை சொல்லுவோம் போயத். சரியா? அப்போ இந்த மூன்று உதாரணம் உங்களுக்கு கடைசி சிலாபுக்கு முன்னால் வரைக்க அக்சோ கிராப் போடணும்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும். அடுத்தது நாங்கள் பார்க்க இருப்பது இந்த ஆ யூக்கு மேலே வரைக்க நான் சொன்னான் வந்து கருத்து மாறும்னு சொல்லி சொன்னேன். உதாரணம் பாருங்க, லா, இதையும் லா என்று தான் சொல்லுவோம். ஆனால் இந்த பாருங்கள், இந்த லாவுக்கு மேலே, லாவில் வந்து ஆவுக்கு மேலே அக்சோம் இருக்கு. முதலாவது லா என்று சொன்னால் அது பெண்பாலை குறிக்கிற பெயர் சுட்டை சொல்லுவோம். பெண்பால் அதான் நீங்கள் சொல்லுவீங்க, லா கார், லா போஸ்ட் அப்படி என்றெல்லாம் சொல்லுவீங்களே, அது பெண்பாலை குறிக்கிறதுக்காக நாங்கள் லா என்று சொல்ல பாவிக்கிறோம். ஆனால் இந்த ஆக்சோனோட விதைக்கு லா என்றது வந்து அங்கு என்றதை குறிக்கிறது. அங்கே, அங்கு என்றதை சொல்கிறதுக்கு வந்து நாங்கள் லா என்று சொல்லுவோம். அதான் நீங்கள் சொல்கிற நீங்கள் இல்லே லா என்று சொல்லுவீங்கள், இல்லை பா லா என்றெல்லாம் சொல்கிற நீங்கள் என்ன, அவர் அங்கு உள்ளார், அவர் அங்கு இல்லை என்றெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த லா என்று சொல்ல பாவிப்பீங்க. அதே மாதிரி யூவை பற்றி பார்ப்போம் இப்பொழுது. ஊ இதில் பாருங்க, இதில் ஆக்சோம் இல்லை. ஊ என்று சொன்னால் அல்லது என்றதை குறிக்கும். ஆனால் ஆக்சோனோட வந்தால் எங்கே என்று சொல்ல. சரியா? அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெலிஃபோனில் தேவு தேவு என்று சொல்லி கேட்பினோம் என்ன, அப்போ ஊ என்று சொன்னால் எங்கே, அதாவது தேவு என்று சொன்னால் நீ எங்கே இருக்கிறாய், எங்கே நிற்கிறாய் என்று சொல்லி கேட்கறதுக்கு தான் தேவு என்று சொல்லி கேட்பினோம். அதாவது சு ஏ ஊ, அதை நாங்கள் பேச்சு வழக்கில் தேவு என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ ஊ என்றது வந்து எங்கே என்றது வெறும் அக்சோனோட விதைக்க. நாங்கள் இனி அடுத்ததாக பார்க்க இருப்பது அக்சோ சிர்கோஃப்ளெக்ஸ். அக்சோ சிர்கோஃப்ளெக்ஸ், இதை வந்து ஷப்போ ஷினுவா என்று சொல்லியும் சொல்லுவினோம் என்ன, ஏனென்றால் அந்த வடிவத்தில் ஷப்போ ஷினுவா வடிவத்தில் இருக்கிறபடியால் அக்சோ சிர்கோஃப்ளெக்ஸை ஷப்போ ஷினுவான்னும் சொல்லுவினோம். இந்த அக்சோ சிர்கோஃப்ளெக்ஸ் ஆ எ இ ஓ யு, சரியா, அதாவது இந்த வொயல் உயிரெழுத்துக்களை மேலே போடுவோம். ஈகிரைக்கும் ஒரு வொயல் தான், ஆனால் செமி வொயல்னு பார்த்து நாங்கள் ஈகிரைக்கு மேலே இந்த அக்சோ சிர்கோஃப்ளெக்ஸை போடக்கூடாது. மற்ற எழுத்துக்களுக்கு மேலே நாங்கள் அக்சோ சிர்கோஃப்ளெக்ஸ் இடுவோம். சரியா? ரைட். அப்போ அக்சோ சிர்கோஃப்ளெக்ஸ் ஏன் இருவதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியோ? நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் அக்சோ சிர்கோஃப்ளெக்ஸ் ஓசை வந்து அக்சோ கிராவ் மாதிரி ஓசை பெருமன்னு சொல்லி பார்த்தனாங்க. சரியா? உதாரணமாக பாருங்கோ, டெத் என்னென்று சொல்லிப்பியல், டெத்
நுச்சரிப்பியல் தலையை சொல்லுவோம் டெத். சரியா? அப்போ அந்த ஆக்சன் கிரவுண்டு ஒலி வருகிறது. சரி, ஆனால் அதுக்கு மட்டுமண்டு இல்லை. சரியா? இதில் வந்து சில எழுத்தை நீக்கி போட்டு அந்த குறி போட்டு இருக்குது. உதாரணமாக எஸ்ஸை நீக்கி போட்டு அந்த குறி போட்டு இருக்குது. சரி, அப்போ நாங்கள் இப்போ இங்கிலீஷில் வந்து சொல்லுவோம் வந்து ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி சொல்லுவோம். அதே நாங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லுவோம் வந்து ஒப்பித்தால் என்று சொல்லி சொல்லுவோம். சரி, இதில் ஆஷை உச்சரிக்க மாட்டோம், ஒப்பித்தால் என்று சொல்லி உச்சரிப்போம். அதில் பாருங்கோ, ஓவுக்கு மேலே இந்த ஆக்சன் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் இருக்குது. சரியா? இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஓவுக்கு பிறகு எஸ் போட்டு இருக்குது. இதில் நாங்கள் அந்த எஸ்ஸை எடுத்து போட்டு சரியா இதை போட்டிருக்கேன் என்று சொன்னால், இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி வேணும் என்ன. அப்போ ஹாஸ்பிட்டல் என்று சொல்கிறதிலும் விட ஒப்பித்தால் என்று சொல்கிறது நல்லா இருக்குது. சரியா? ரைட். அப்போ ஃப்ரெஞ்சுக்காரர்கள் சொல்லுவீங்கன்னா தங்களோட மொழி ரொம்ப இனிமையான மொழி என்று சொல்லி, அப்படி இனிமையை கூட்டுறதுக்காக இப்படி சின்ன மாற்றங்கள் செய்திருக்கணும். சரியா? ஒப்பித்தால் என்று சொல்லி ஓக்கு மேலே எஸ்ஸை நீக்கி போட்டு போட்டுருக்கு. சரி, அதே மாதிரி தான் ஃபொரே என்ற சொல்லில் பாருங்கள். இங்கிலீஷில் நாங்கள் ஃபாரஸ்ட் என்று சொல்லுவோம், ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து ஃபொரே என்று சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ஷத்தோ பாருங்கள், ஷத்தோ என்று சொல்ல ஷத்தோன்னு சொன்னால் கோட்டை. சரியா? அப்போ அதில் அந்த குறி போட்டிருக்குது. சரி, அதே மாதிரி இல்லை இல்லை. சரி, அப்போ நாங்கள் இல்லைன்னு சொன்னால் தீவு. இங்கிலீஷில் பாருங்க ஐலண்ட் என்று சொல்கிறீங்கள் என்ன, இங்கிலீஷில் ஐலண்ட் என்று சொல்லியிருக்க நீங்கள் அந்த இசை உச்சரிக்கே இல்லை. சரியா? அப்போ ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து அதில் முந்தி இருந்தது, முந்தி இஸ்ல என்று சொல்லி இருந்தது, எஸ்ஐ நீக்கி போட்டு இப்போ இல் என்று சொல்லி சொல்லி அந்த சொல்லுண்ட இனிமையை கூட்டியிருக்கணும். சரி, அது இது உங்களுக்கு தெரியும் வந்து ஃப்ரெஞ்சு வந்து அடிப்படை வந்து லத்தீன் மொழி. லத்தீன் மொழியில் இந்த எஸ் இருக்குது, ஆனால் ஃப்ரெஞ்சில் வந்து இதை நீக்கி இருக்குது. ஆனால் சில சொற்களில் வந்து அந்த எஸ்ஸை அப்படியே வச்சிருக்கணும். இப்போ உதாரணமாக வந்து ஆடையை சொல்வோம் வந்து வெத்துமோ என்று சொல்லுவோம். ஆடையை சொல்வோம் வெத்துமோ, ஆனால் இப்படி கோட்டை சொல்வோம் வந்து வெஸ்ட் என்று சொல்லி வெஸ்ட். அப்போ அதில் எஸ்ஸை வச்சிருக்கணும். அதே மாதிரி ஆடை மாற்றும் இடத்தை சொல்வோம் வந்து வெஸ்டியர் என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ அதில் பாருங்க அந்த எஸ்ஸை வச்சு கிடக்குது. சரி, அதே மாதிரி ஒப்பித்தால் வைத்தியசாலை ஹாஸ்பிட்டலைசேஷன் என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ அதில் வந்து அந்த எஸ்ஸை வச்சிருக்குது. சரி, அப்போ சில சொற்களில் எஸ்ஸை வச்சிருக்கணும், சில சொற்களில் எஸ்ஸை நீக்கியிருக்கணும். அடுத்தது வந்து ஓசியை நீட்டிக்கவும் வந்து இந்த ஆக்சன் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் பாய்ப்போம். சரி, இப்போ உதாரணம் பாருங்க ஆஜ் 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 என்று சொன்னால் வயது. அப்போ ஆ மேலே இந்த ஆக்சன் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் இருக்கிறபடியால் அவை கொஞ்சம் நீட்டி வாசிக்கிறோம் ஆஜ் என்று சொல்லி. அதே மாதிரி இந்த சொல்ல பாருங்க இது மீர் என்று சொல்லி வாசிப்போம். ஆனால் இந்த குறி விதைக்க கொஞ்சம் இழுத்து வாசிங்கோ மீர் என்று சொல்லி. முதலாவது மீர் என்று சொன்னால் மதில் அல்ல சுவர் என்றதை குறிக்கும். அடுத்த மீர் என்று சொன்னால் பழுத்த என்றதை குறிக்கும். சரியா? பனான் மீர் என்று சொன்னால் பழுத்த வாழைப்பழம் என்றதை குறிக்கும். சரி, இந்த சொல்ல பாருங்க சீர் என்று சொல்லுவோம். சீர் என்று சொன்னால் மேலே அல்லது மீது என்றதை குறிக்கும். சரி, ஆனால் இந்த ஆக்சன் சர்க்கம்ஃப்ளெக்ஸோட பாருங்க சீர் கொஞ்சம் எழுப்பீங்கள் சீர் சீர் என்று சொன்னால் நிச்சயமாக என்றதை குறிக்கும். அதான் நீங்கள் சொல்வீங்க பியான் சீர் என்று சொல்வீங்கள் என்ன. சரி, அப்போ நிச்சயமாக என்று சொல்கிறதுக்கு நாங்கள் இதை பாவிக்கிறோம். சரி, அப்போ இதுதான் ஆக்சன் சர்க்கம்ஃப்ளெக்ஸ். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் ஒலிக்குறியோடு லு த்ரெமா. லு த்ரெமா லுத்ரெமான்றது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு குற்று இருக்கிறது. சில எழுத்துகளுக்கு மேலே நாங்கள் ரெண்டு குற்று போடுவோம். சரியா? நாங்கள் தமிழில் ஒரு குற்று, ஆனால் இதில் பாருங்கள் ஃப்ரெஞ்சில் ரெண்டு குற்று பார்த்துருப்பீங்கள். எ இ ஈ இந்த மூன்று எழுத்துகளுக்கு மேலேயும் நாங்கள் இந்த ரெண்டு குற்று இடுவோம். சரியா? அதே என்ன இடுவோம் என்று சொல்லி பார்ப்போம். சரியா? அப்போ உதாரணம் பாருங்கோ இந்த சொல்லு மே என்று உச்சரிப்போம். அப்போ இதில் வந்து இந்த எஸ்ஸை உச்சரிக்க மாட்டோம், மே என்று உச்சரிப்பேன். மே என்று சொன்னால் ஆனால் என்றதை குறிக்கும். ஆனால் அதே எழுத்து தான் இப்போ பாருங்க ரெண்டு குற்றோட வருது. இப்படி விதைக்க நாங்கள் இதை மைஸ் என்று உச்சரிப்போம். அப்போ மா இ இஸ் என்று சொல்லி உச்சரிக்கிறோம் என்ன. அப்போ பார்த்தீங்களோ அப்போ இந்த ஈயை வந்து அழுத்தி உச்சரித்து அடுத்து வெறும் எழுத்தையும் நாங்கள் உச்சரிக்கிறோம். அப்போ மைஸ் என்று உச்சரிக்கிறோம்.
மைஸ் என்று சொன்னால் சோளம். சரியா? இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். நோயல், நோயல். சரியா? அப்போ நோயல் என்று உச்சரிக்கிறோம். அப்போ நோயல் என்று சொன்னால் நத்தார் பண்டிகையை சொல்லுவோம். நோயல் கிறிஸ்மஸ் பண்டிகையை நோயல் என்று சொல்லுவோம். சரியா? அப்போ எல்லாருக்கும் ஜுவயு நோயல் என்று சொல்லி வாழ்த்துவீங்கள். என்ன ஜுவயு நோயல்? சரியா? மகிழ்ச்சியான நத்தார் பண்டிகை என்று சொல்லி வாழ்த்துவீங்க. இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம். ஆம்பிகு, ஆம்பிகு என்று சொன்னால் தெளிவற்ற என்ற அர்த்தத்தை குறிக்கும். அடுத்து நாங்கள் லா செதிய இன்னொரு ஒலி குறியீடு, அதை பற்றி பார்ப்போம். இந்த குறியீடு மட்டும்தான் உயிரெழுத்துக்கு நாங்கள் இடமாட்டோம், ஆனால் சே என்ற எழுத்துக்கு இடுவோம். சரியோ? சே என்ற எழுத்துக்கு இடுவோம். ஏன் இந்த சே என்ற எழுத்துக்கு இடுவதை பற்றி நாங்கள் பார்ப்போம். சரியா? பொதுவாக வந்து நீங்கள் வந்து சேயோட ஆ வந்தால் நீங்கள் கா என்று உச்சரிப்பீர்கள், சேயோட ஓ என்று வந்தால் கோ என்று உச்சரிப்பீர்கள், சேயோட ஈ வந்தால் கு என்று சொல்லி உச்சரிப்பீங்கள். என்ன? சரி. ஆனால் இந்த ஒரு சொல்லின் இடையில அல்லது இறுதியில வந்து சேக்கு பிறகு ஆ ஓ ஈ விரைக்க ஓசை நயத்திற்காக, ஒலி நயத்திற்காக நாங்கள் இந்த சேக்கு வந்து கீழே ஒரு குறியொண்டு இருறோம். சரி. அந்த குறியைத்தான் சொல்லுவோம் வந்து லா செதிய. அந்த குறி வந்தால் இது இந்த சே என்ற எழுத்து எஸ் அல்லது சட் என்ற ஒலியை பெறும். இனி இவற்றுக்கான உதாரணங்களை பார்ப்போம். ஃப்ரான்சே, ஃப்ரான்சே. சரி. நாங்கள் படிக்கிற மொழி ஃப்ரான்சே அல்லது பிரெஞ்சு காரர் என்றதைக்கும் ஃப்ரான்சே என்று சொல்லத்தான் பாய்ப்போம். சரியோ? ரைட். அடுத்த உதாரணம் பாருங்கோ. கார்சோன் என்று உச்சரிக்கிறோம், கார்சோன். அப்போ அந்த குறி இல்லாட்டி என்னென்று சொல்லுவோம்? கார்கோ என்று சொல்லி வந்துடும். என்ன? அப்போ அது அவ்வளவு இனிமையாக இல்லை. ஆகவே வந்து இந்த குறி இடுவதன் மூலம் கார்சோன் என்று சொல்லி உச்சரிக்கிறோம். சரியா? கார்சோன் என்று சொன்னால் பையன் என்று. அடுத்தது ரெசு, ரெசு. சரியா? பற்றி சீட்டு, அதை ரெசு, ரெசீட்டை தான் ரெசு என்று சொல்லி சொல்லுவோம். சரி. அப்போ இது லா செதி சே என்ற எழுத்துக்கு இடுவோம். சேக்கு பிறகு ஆ ஓ ஈ வரைக்கு தான் இடவோணும். அது சா சோ சு என்று ஓசை வரும். சரியா? பொதுவாக ஒரு சொல்லுண்ட இடையில அல்ல எழுதிலான்னு வரும். ஆனால் விதிவிலக்காக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சா சவா என்றெல்லாம் கேட்பீங்கள். என்ன? அப்போ அதில் வர அந்த சாவுக்கு மட்டும் நாங்கள் தொடக்கத்தில் போடுறோம், ஒரு சொல்லுண்ட ஆரம்பத்தில் வரைக்க போடுவோம். மற்ற நேரத்தில் நாங்கள் ஒரு சொல்லுண்ட ஆரம்பத்தில் இந்த குறி பாய்ப்பதில்லை. சரி. அப்போ சா என்று சொன்னால் அது என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். சரியா? ரைட். அப்போ நாங்கள் இந்த ஒலி குறியீடுகளை நாங்கள் இப்போது நன்றாக பார்த்தோம். இனி அடுத்த பாடத்தில் இன்னொரு சிலாபை பார்ப்போம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிறகலாது. அல ப்ரொஷன்.